வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். 2009 மே 17, 18, 19 நாட்களில் தமிழ் ஈழ முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் வாண்டு போன போராளிகளுக்கு தமிழ் ஈழ மக்களுக்கு தூத்துக்குடியில் வீரவணக்க நிகழ்வு. தூத்துக்குடி காமராஜர் கல்லூரி திருச்செந்தூர் சாலை சிவந்த குளத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையான போராளிகளுக்கு பொதுமக்களுக்கும் ஆதி தமிழ்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நேற்று வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏர் உள்ளவன் அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் மு ரமேசு உள்ளவர் தலைமை தாங்கினார். மேலும் தமிழ் மீனவ மக்கள் கட்சியின் தலைவர் ஆ கோல்டன் பிரதர் முன்னிலை வைத்தார். மேலும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் நிறுவனர் ஆ வியனரசு அவர்கள் இனப்படுகொலை ஆவணப்படத்திற்கு மெழுகுபர்த்தி ஏற்றி மலர் துவியும் வீர வணக்கம் செலுத்தினார். மேலும் கே ராஜசேகர் தமிழ் மாநில தலைவர் செந்தில், தூத்துக்குடி தமிழ் மாவட்ட தலைவர் ஆனந்த், தமிழ் மாவட்ட பிரதிநிதி அருண்குமார், சிலந்தை பெருமாள், ஏர் உள்ளவன் அனைத்து விவசாயிகள் சங்க பொறுப்பாளர் மா இசக்கி பாண்டியன், மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் பே இம்மானுவேல், மாநில இளைஞரணி செயலாளர் பே திவாகர், தெற்கு மாவட்ட தலைவர் மு கார்த்திக் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தூத்துக்குடி தென்மண்டல செயலாளர் வரதை பா செல்வம். 2009 இதே காலகட்டத்தில் இனத்திற்கு ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் என்ற இடத்திலே நடந்த கொடூரமான உயர நிகழ்வு உலகத்தில் எந்த இனத்துக்கும் நேர்ந்ததில்லை. அந்த அளவுக்கு நம்ம பக்கத்திலே 8 கோடி தமிழர்கள் 16 கிலோ தொலைவில் இருந்தும் கூட நம்முடைய இன அழிவை நம்முடைய கைகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த வகையிலே இந்த கொடூர நிகழ்வதற்காக, ஆனால் அந்த நிகழ்வை தமிழர்கள் யாரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மறந்துவிடக்கூடாது. பெரிய அளவில் இந்த வீர வணக்க நிகழ்வை பெரிய அளவில் அந்த வகையிலே நம்முடைய வீர வணக்கத்தை தமிழர்களாக நான் வீர வணக்கம், 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 தமிழ் ஈழ முள்ளி வாக்களே, தமிழ் ஈழ முள்ளி வாக்களே, தமிழ் ஈழ முள்ளி வாக்களே, தமிழ் ஈழ முள்ளி வாக்களே, இறுதி போரில் உயிர் இழந்த, இறுதி போரில் உயிர் இழந்த போராளிகளுக்கும் பொது மக்களுக்கும், போராளிகளுக்கும் பொது மக்களுக்கும், போராளிகளுக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கும், போராளிகளுக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கும், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற, தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், மறக்குமோ 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 மறக்குமோ, தமிழர் நெஞ்சம் மறக்குமோ, தமிழர் நெஞ்சம் மறக்குமோ, முள்ளி வாய்க்கால் இனப்படுகொலை, முள்ளி வாய்க்கால் இனப்படுகொலை, தமிழர் நெஞ்சம் மறக்குமோ, தமிழர் நெஞ்சம் மறக்குமோ, இனப்படுகொலைக்கு துணை நின்று, இனப்படுகொலைக்கு துணை நின்று, இனப்படுகொலைக்கு நெல்லை மாவட்டம் அம்பை தாலுகா ரேஷன் கடையில் பிளாஸ்டிக் அரிசி விநியோகம். கலெக்டரிடம் நேற்று மாவீரர் சுந்தலினார் மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் அவர்கள் தலைமையில் புகார் மனு. அம்பை தாலுகாக்கு உட்பட்ட கோரைக்குளம் கிராமத்தைச் சார்ந்த முத்துலட்சுமி மற்றும் கிராம மக்கள் நேற்று மாவீரர் சுந்தலினார் மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் மா மாரியப்பா பாண்டியன் அவர்கள் தலைமையில் நேற்று நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, மணிமுத்தாறு போஸ்ட் கோரைக்குளம் கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றோம். இங்குள்ள ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி தரமற்றமாக இருந்து வருகின்றது. சமீபத்தில்
விநியோகிக்கப்பட்ட அரிசி உட்கொண்ட பலருக்கு வாந்தி, மயக்கம், உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளோம். நாங்கள் அறிந்த அளவில் அந்த அரிசி பிளாஸ்டிக் அரிசி போல் தெரிய வருகின்றது. எனவே மாவட்ட கலெக்டர் இது தொடர்பான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாவீரர் சுந்தலினார் மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் மாரியப்பா பாண்டியன் மற்றும் கோரைக்குளம் ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். உலையில் வெந்நியை போட்ட உடனே அந்த ஹீட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் அரிசிகள் மட்டும் மேலே மதைக்கிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் பொது அன்னதானம். 500 மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக கிராமங்களின் பங்களிப்பில் திருச்செந்தூர் தேவேந்திர குல வேளாளர் 7 அறமடங்கள் ஒருங்கிணைப்பில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பொது அன்னதானம் நடைபெற இருக்கின்றது. பங்கு பெறும் அறமடங்கள்: தேவேந்திர குல வேளாளர் வீரவள நாட்டார் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் சிவந்தி வள நாட்டார் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் பருத்திக்கோட்டை நாட்டார் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் தூத்துக்குடி உறவுமுறை நாட்டார் அறமடம் என்ற தூத்துக்குடி குடும்பன் இன தேவேந்திர குல வேளாளர் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் பட்டணக்கரை சிக்க வள நாட்டார் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் செலுகை நாட்டார் அறமடம், தேவேந்திர குல வேளாளர் கொற்கை குடவள நாட்டார் அறமடம் பங்கேற்கின்றது. உலகிற்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உன்னதமான குலத்தில் தோன்றிய பெருமக்களே, தேவேந்திர குல வேளாளர் பாண்டியர் குலத்தில் தோன்றிய முதல் கடவுள் முருகப்பெருமானை பெருமைப்படுத்தும் வைகாசி விசாக திருவிழாவிற்கு பொது அன்னதானத்திற்கு நன்கொடைகளை வாரி வழங்கி முருகப்பெருமானின் திருவருளை பெற வேண்டுகின்றோம். மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தங்கள் கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட அறமடங்களின் பொறுப்பாளர்கள் வசம் நன்கொடைகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் பாலச்சந்தர். மேலும் தமிழ்நாட்டில் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வைகாசி விசாக விழாவிற்கு பொது அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்பினால் அன்னதான ஒருங்கிணைப்பாளர் பாலச்சந்தர் அவர்களுக்கு 9840582739 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் உள்ளம் கனிந்த நன்கொடைகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நெல்லை மாவட்டம் ஊருடையார்புரம் தேவேந்திரன் கோட்டையில் மகா கும்பாபிஷேக விழா. அருள்மிகு ஸ்ரீ ஊருடையாள் அம்பாள் ஸ்ரீ உச்சி மகாளி அம்பாள் திருக்கோவிலில் சீர்ணோத்தர அஷ்டபந்தான மகா கும்பாபிஷேக விழா நிகழும் மங்களகரமாக 1198 சோபக வருடம் வைகாசி மாதம் 8 அதாவது 22/5/2023 வருகின்ற திங்கட்கிழமை மிருக சிரிச நட்சத்திரமும் திரியோதகூடிய அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதனத்தில் அன்று காலை 6 மேல் 7 ரிஷப லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஊருடைய அம்பாள் ஸ்ரீ உச்சி மகாளி அம்பாள் திருக்கோவிலில் விமான கோபுரம் மூலஸ்தானம் மற்றும் பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்தர்களும் ஆன்மீக மெய் அன்பர்களும் கலந்து கொண்டு அம்பிகை திருவரணை பெற்று செல்லுமாறு இறை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஊருடையார்புரம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர். மேலும் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கால்நாட்டு விழா நேற்று வெகு விமரிசையாக அருள்மிகு ஸ்ரீ ஊருடைய அம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். Bye.
தமிழகம் முழுவதும் சமூக விடுதலைக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் தன்னலமற்ற தலைவர் அண்ணன் ஏ கே செல்வா பாண்டியர் அவர்களின் அறிவார்ந்த சிந்தனையால் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் தமிழகத்திலே அதிக இளைஞர்களை கொண்ட இயக்கமாக அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேரியக்கம் உள்ளது. வருகின்ற ஜூலை 10 அன்று 6வது ஆண்டை நிறைவு செய்கின்றது. நேற்று துவக்க விழா தொடர்பாக அவசர ஆலோசனைக் கூட்டம் மாநில நிர்வாகக்குழு பொறுப்பாளர் ஐயப்பன் வேங்கை தலைமையில் மாநில ஊடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் திரு புவனேஸ் அவர்கள் முன்னிலையில் வீடியோ காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் மாநில இளைஞரணி தலைவர் அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்பாக 6வது ஆண்டு துவக்க விழாவை வெகு விமர்சையாக திண்டுக்கல்லில் கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் மறைந்த இயக்க தியாகிகள் குடும்பத்திற்கு நிதி உதவி செய்வதற்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் சுமார் 2000 ரூபாய் வீதம் நிதி பங்களிப்பு செய்திட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மாபெரும் பொதுக்கூட்டம். தேவேந்திரகுல வேளாளர் சமூக விடுதலைக்கான பட்டியல் வெளியேற்றம் மற்றும் 15% விழுக்காடு தனி இட பங்கீடு குடிவாரிய கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5% தனி இட பங்கீடு வழங்க கோரி தேவாரத்தில் 21/5/2023 அன்று மாலை 4 மணியளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களும் ஆவியனரசு அவர்களும் மாமல்லர் த கனகமுத்து அவர்களும் எஸ் காளீஸ்வரன் அவர்களும் முகா வையவன் அவர்களும் போமு ராணியன் அவர்களும் கரும்புலி கண்ணன் அவர்களும் ஆற்றல் சக்தி அவர்களும் ப உலகநாதன் அவர்களும் பி அழகர்சாமி அவர்களும் மா தேவேந்திரன் அவர்களும் ஆ ஜெயக்குமார் அவர்களும் ரா ஜெயபால் அவர்களும் கு குணசேகரன் அவர்களும் இ தேவேந்திரன் அவர்களும் பாகி கருப்பையா அவர்கள் சிறப்புரை ஆற்றுகின்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக சுந்தர் வே சுந்தர் பாண்டியன் அழகு நதி ஏ சி செல்லத்துறை கணேசன் நிர்மலகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கின்றனர். ஜூலை 27 ராசிபுரம் மாநகரில் மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் கொங்குநாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பேரவை சார்பில் மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. மே 18 இன்று பிறந்தநாள் காணும் ஏழைகளின் எழுச்சி நாயகன் அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேர் இயக்கத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஏ சந்திரபாபு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேர் இயக்கத்தின் நிறுவனர் ஏ கே செல்வா பாண்டியர் மற்றும் அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேர் இயக்கத்தின் சிவகங்கை மாவட்ட தலைவர் பி கே ஆர் ஐயப்பன் வேங்கே ஆகியோர் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.